இப்போ இருக்கிற ஆட்சி பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கல இல்லை சார். அதாவது நாங்கள் எதுக்காக காட்டுறோம் அப்படின்னா, சினிமாவில் கதாநாயகர்கள் இன்னைக்கு நீங்கள் பார்க்குற எல்லா படங்களிலுமே கதாநாயகர்கள் கையில் மிகப்பெரிய கண்ணு தான். இல்லை இல்லை, எந்த இல்லை எந்த எந்த கொச்சையும் படுத்தலை. சினிமாவில கதாநாயகர்கள் இன்னைக்கு நீங்க பாக்குற எல்லா படங்களிலுமே கதாநாயகர்கள் கையில மிகப்பெரிய கண்ணு தான். இல்ல இல்ல எந்த இல்ல எந்த எந்த கொச்சையும் படுத்தல. சினிமா பீப்புள் அவங்க அவங்க வந்து கண்ணை வந்து இல்லீகலா அவங்க கிட்ட விற்கிறதுக்காக வராங்க. அப்ப அவங்களுடைய அபிமானிகளை பின்னாடி வச்சிருக்காங்களே தவிர, எங்களுடைய நோக்கம் அதுல நடிச்ச நடிகர்களை காயப்படுத்துறதோ அவங்கள புண்படுத்துறதோ கிடையாது. என்னன்னா, இன்னைக்கு வர சினிமாக்கள்ல பிரதானமா வந்து கண்ணு தான் இருக்கு. எல்லாத்துலயுமே ரத்த வாடைகள் அதிகமா இருக்கு இன்னைக்கு சினிமாவில. நாங்க வந்து எந்த நடிகர்களையும் நீங்க சொல்ற மாதிரி எந்த பிரதான கதாபாத்திரங்களை அதே தான் நாங்க வந்து அந்த அந்த சட்டையில நீங்க பாக்குற அந்த நடிகர்களை குறை சொல்ல வரல. சினிமா இன்னைக்கு இருக்கிற ஒரு விஷயத்த இப்ப சமீபத்துல இருக்கிற விஷயங்களை தான் கனெக்ட் பண்ணிருக்கீங்க தவிர, யாரையும் புண்படுத்துற எண்ணம் நிச்சயமா இல்ல, கண்டிப்பா இல்ல. சொல்லுங்க சார். ஆமா, சார் பிற்போக்குத்தனம் இருந்து இருக்கு சார். சார் நீங்க சொல்றீங்க, அதாவது பெண் சுதன் அல்ல, நான் கேக்குறேன். ஆமா ஆமா, அதுதான் சார், பிற்போக்குத்தனம் குறைஞ்சிடுச்சுன்னு நீங்க சொல்ற வார்த்தை என்னால ஏத்துக்க முடியாது. பெண் சுதந்திரம் இப்ப வரைக்கும் பேசிட்டு இருக்கீங்க சார், பெண் சுதந்திரம் இப்ப வரைக்கும் பேசிட்டு இருக்கீங்க. ஒரு பொட்டை புள்ள வெளியே போனா சீக்கிரம் வந்துரு, பொட்டை புள்ள அதிகம் பேசக்கூடாது. இல்ல அப்படி இல்ல சார், அந்த அந்த கதாபாத்திரத்தினுடைய பார்வைக்கு அந்த வசனமே தவிர, ஒட்டுமொத்தமா இப்படி இருக்கிறத நாங்க பதிவு பண்ணல சார். அவங்க அப்படி இருந்ததாலதான் அவங்களுடைய பெண்ணை இழந்துட்டாங்க. ஒரு கம்ப்ளைண்ட் கூட அவங்க பண்ணல சார். இன்னைக்கு பாலியல் பலாத்காரங்கள் நிறைய பதிவு செய்யப்படாத வழக்குகள் இருக்கு, அதனுடைய பார்வையில வைக்கப்பட்ட வசனம் தான் தவிர, நாங்கள் பிற்போக்குத்தனத்தை ஆதரிக்கல, நிச்சயமா ஆதரிக்கல. நன்றி. சார் பின்பாதி தான் கோர்ட்டு ஆக்சுவலா. நிச்சயமா நிச்சயமா, அதாவது குறைகள் இருக்கும் சார், குறைகள் இல்லாம எந்த படமுமே இல்ல. நிச்சயமா சில குறைகள் இருக்கும், அந்த பத்திரிகைக்காரங்க கோடிட்டு காட்டுங்க, நிறைகளை கொஞ்சம் நல்லா மக்கள் கிட்ட கொண்டு போய் சேருங்கன்றதை நாங்க சொல்றோம். ஆமா, நல்ல கேள்வி. அதாவது இப்ப இருக்கிற ஆட்சி பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கல, கொடுக்குதா கொடுக்கலையா என்ற விவாதத்துக்குள்ளே நான் போல. பெண்களுக்கு அதுதான் சார் பெண்கள். இல்ல இல்ல, நாங்க இப்ப இருக்கிற ஆட்சியை குறை சொல்றதுக்கு இந்த படம் எடுக்கல சார். சார் நான் எல்லா கட்சியும் இந்த கதையில கனெக்ட் பண்ணிருக்கேன். தொட்டில் குழந்தைகள் திட்டம், கள்ளிப்பாலுக்கு கள்ளிப்பால்ல கொல்லப்படுகிற குழந்தைகளுக்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்ட மிக அருமையான ஒரு திட்டம் தொட்டில் குழந்தை திட்டம். தொட்டில் குழந்தை திட்டத்துல வளர்ந்து இன்னைக்கு பெண்மணியா இருக்கிறவங்க சார், அதையும் சொல்லியிருக்கேன். கொண்டு வந்தது அந்த கட்சி வேண்டாம், தொட்டில் குழந்தை திட்டம். இன்னைக்கு மகளிருக்கான இலவச பேருந்துகள், எல்லா அரசாங்கமும் பெண்களுக்கு கொடுக்கப்படுகின்ற சலுகைகளை காமிச்சிருக்கோம். அந்த சலுகைகளை தாண்டி ஒரு சின்ன பெண், ஒரு ஐந்தாவது வகுப்பு படிக்க போற ஒரு பெண் தமிழ் பரீட்சைக்கு கேம்பஸ் எடுத்துட்டு போறான். அது என்னன்னா, ஒரு சுய பாதுகாப்புன்ற ஒரே ஒரு விஷயம் தான். அந்த கேம்பஸ்க்கு நிர்பயான் பேரும் வச்சிருக்கோம். சோ எந்த அரசாங்கத்தையும் குறை சொல்றதோ, மகளிருக்கு இவங்க வந்து எதுவுமே பண்ணலன்னு சொல்றதோ இல்ல. எல்லா அரசாங்கமும் மகளிருக்கு பெரிய சலுகைகள் கொடுத்திருக்காங்க. அந்த சலுகைகள் மட்டுமே மகளிருக்கு பத்தாது. ஒரு இந்திய தண்டனை சட்டத்துல மிகப்பெரிய ஒரு பெண்கள் மீதான படுகொலைய விரிவாக வகை சேர்க்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. அது இப்ப இருக்கிற தென்சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் சொன்னதுதான். சோ எந்த அரசாங்கத்துக்கும் குறை சொல்ல நாங்க வரல. பெண்களுக்கு அரசாங்கம் காலங்காலமா செஞ்சுட்டு வர சலுகைகளின் பின்னணியில அந்த பெண் மிக தைரியமாக வகுப்பறைக்கு போகிறா அப்படின்றதுதான் காட்சிப்படுத்திருக்கோம். ஆமா, அதுக்கு உங்களுக்கு அர்த்தம் இல்ல, காரணம் தெரியும் சார். ஒரு பெண் தெரியும், ஒரு குறியீட எங்களால முடிந்த அளவுக்கு பயன்படுத்துறோம். அந்த ஸ்ரீமதின்ற ஒரு பேரு, அந்த பெண்ணுடைய பெயரும் ஸ்ரீமதி தான், பாரதி.
சார், பாரதி அப்படின்னாலே உங்களுக்கு மீனிங் தெரியும். பாரதி கண்ட புதுமை பெண்ன்றது சார், பாரதின்ற பேரே ஒரு வைபு, ஒரு பாசிட்டிவான ஒரு பேரு. அப்படி இருக்கும். நாங்க இந்த படத்துல பாரதியார் போட்டோவே காமிச்சிருக்க மாட்டோம். நீங்க கேட்டது பாரதியின் பேர் வச்சிருக்கோம் சார். தொட்டில் குழந்தை திட்டத்துல கள்ளிப்பால் ஊத்தி கொல்லப்பட வேண்டிய ஒரு குழந்தை, அந்த குழந்தைக்கு தத்து எடுக்கிற அந்த தந்தை திருநாவுக்கரசு வச்ச பேர் தான் பாரதி. அந்த பாரதின்ற பேர்ல ஒரு பெரிய வைப்ஸ் இருக்கு, இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. 2023லயும் இன்னை வரைக்கும் பாரதியின் பேர் வச்சிட்டு இருக்காங்க. அரிதா அமிதா அப்படின்னு பேர் வைக்கிற காலகட்டத்திலயும் பாரதியின் பேர் வைக்கிறாங்க. அந்த பாரதி ஆனா பெண்ணான்னு கூட நம்மளால சொல்ல முடியாது. மிகப்பெரிய சமத்துவம் இருக்கு, ஆனா பெண்ணா அப்படின்றதுலாம் கிடையாது. எல்லாரும் சமம் அப்படின்ற ஒரு விஷயம் அதுக்குள்ள இருக்கு. அதனால அந்த கதாபாத்திரத்துக்கு பாரதியின் பேர் வச்சிருக்கோம். ஒரே நிலைப்பாடுல இல்ல. இப்பயும் அடிச்சு சொல்றோம், துப்பாக்கி எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு ஆகாது. பெண்கள், இந்த பிரபஞ்சமே பெண்கள் தான். பெண்கள் ரொம்பவும் பாதுகாக்கப்படணும், ரொம்பவும் பாதுகாப்பு. உங்க அம்மா, என்னுடைய அம்மா, தங்கை, சகோதரிகள், குழந்தைகள் அப்படின்ட்டு பெண்கள், அவங்கதான் இந்த பிரபஞ்சம். அவங்க பாதுகாக்கப்படணும். ஒரு சிறு குழந்தையை கூட அச்சமில்லாமல் வாழ வேண்டும் என்று சொல்றதுக்காக தான் ஒரு விஷயம், துப்பாக்கின்ற ஒரு விஷயம் என்றதால்தான் பேசுறாங்க எல்லாரும். சோ அதனாலதான் அந்த துப்பாக்கின்ற விஷயத்த அங்க நாங்க முன்னிலைப்படுத்தல, அது பின்னணியில ஒரு கதை சொல்லியிருக்கோம். நாங்க மன்னிச்சிடுங்க சார், சொல்லுங்க. மனைவி, என்னுடைய மனைவி, என்னுடைய அம்மா, என்னுடைய மகள், என்னுடைய குழந்தை, சகோதரிகள் எல்லாருமே சார், அவங்கதான் நிச்சயம். ஆமா சார், ஆமா சார். துப்பாக்கி கொடுப்பது வந்து வன்முறைக்கு வித்தாகும் சார். துப்பாக்கி அவ்வளவு சீக்கிரம் கொடுக்க முடியாது சார். நாங்க இந்த கதையில அவங்களுக்கு துப்பாக்கி கொடுக்கணும்ன்ற ஒரு கிளைமாக்ஸ் தான் நாங்க டிசைட் பண்ணவே இல்லை. நிறைய கேள்விகள் இப்ப எழுது இல்லையா, அதாவது வினாக்கள் எழுப்பும் போதுதான் சார் அதுக்கான விடைகள் நிறைய வரும். ஒரு வினா எழுப்பு, யாருமே கேள்விகளை கேட்கறது இல்லை. சோ இந்த படத்தின் மூலமா நிறைய கேள்விகளை கேட்க வைக்கிறது தான் எங்களுடைய நோக்கமே தவிர, விடை ஒவ்வொருத்தங்களுக்கிட்டையும் விடை இருக்கு சார். நீங்க சொல்ற மாதிரி இந்த படத்தை நீங்க ஒரு மாதிரி புரிஞ்சுக்குவீங்க, அவரு ஒரு மாதிரி புரிஞ்சுக்குவாரு. சோ வினாக்கள் தான் இங்க ரொம்ப முக்கியமே தவிர, விடைகள் நிறைய இருக்கு சார் உலகத்துல. ரொம்ப நல்ல கேள்வி. அதாவது சார், தணிக்கை விதிகளுக்கு உட்பட்டு தான் இந்த படம் வந்திருக்கு. சென்சார் யூஎஸ் சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. ஒரு ஒரு பெண்ணே இன்னைய வரைக்கும் சார் நிறைய பொம்பளை, பொட்டச்சி அப்படின்ற வார்த்தைகள் இந்த சமுதாயத்தில் பயன்படுத்தக்கூடாத வார்த்தைகள். பெண்கள் ஏன் அப்படி சொல்ல மாட்டேன்றாங்க? ஒரு பொம்பளை தானே நீ, ஆஃப்டர் ஆல் ஒரு பொம்பளை தானே அப்படின்ற வார்த்தைகள் இன்னைய வரைக்கும் கேள்விப்பட்டு இருக்கும். ஸோ அப்படி ஒரு வார்த்தை தான் சென்சார். அந்த நீங்க கேட்ட மாதிரி அந்த இடத்துல சென்சார் கட்சி இருந்தது. இன்னும் கூட கொஞ்சம், ஏன்னா அவன் ஒரு பள்ளி செல்லும் சிறுமியை பாலியல் பலாத்காரம் பண்ற ஒரு கதாபாத்திரம் சார். அவன் நம்மளா நேர்மையா பேசவே மாட்டான், ரொம்ப கேவலமா தான் பேசுவான். என்னால அதை விட அதிகமான வசனங்கள் கூட அங்க எழுதணும்னு தான் நினைச்சேன். அதுக்கு தணிக்கை குறைவு வந்து ஒத்துக்காது இல்லையா. அவங்களுக்கு, அவங்க விதிகளுக்கு உட்பட்டு தான் அந்த வசனங்கள் வைக்கப்பட்டிருக்கு. நீதிமன்றத்துல சட்டத்துறை அமைச்சர் வராரு, அந்த எல்லாரையும் கேட்டு ஆலோசனை பண்ணி வச்சீங்களா? ஒவ்வொரு சார், இப்ப நீதிபதிகளை பத்தி சார், நீதிபதிகளை பத்தி விமர்சனம் பண்றதுக்காக எந்த ஒரு விஷயமும் நீங்க அப்படி ஒரு எந்த விஷயமும் எங்களுக்கு எண்ணம் இல்ல. கொலை பண்ணிருக்கோம் சார், கொலை பண்ணும் சட்ட அமைச்சர் சார், சட்ட அமைச்சர் ஜனாதிபதிக்கு இல்ல 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 சார், சட்ட அமைச்சர் நீதிமன்றத்துக்கு வரும்போது உள்ள இருக்கிற வழக்கினங்கள் இயங்கிருக்கிறது நிறைய சார். அதற்கான நீங்க கூகுள் தேடி போறங்க, நாங்க நிறைய வழக்கறிஞர்களுடைய சப்போர்ட்டோட தான் இது பண்ணிருக்கோம். சட்ட அமைச்சர் வரும்போது எல்லா வழக்கறிஞர்களும் உட்கார்ந்து இருக்கணும்ன்றது இல்ல, எழுந்து இருக்காங்க. அது நிறைய நீதிமன்றங்கள் நடந்திருக்கு சார். அதாவது ஒரு அமைச்சரை சார், அந்த வார்த்தைகளுடைய வசனங்கள் நீங்க கொஞ்சம் சரியா புரிஞ்சுக்கல. உங்களுக்கு ஏதாவது உடல் உபாதைகள் இருக்கலாம், அதனால அசௌகரியங்கள் இருந்தா நீங்க அமர்ந்து பேசலாம் சொல்றாங்க. அது அவருடைய வயது, அதுக்கான நீதிமன்றம் கொடுக்கிற ஒரு மரியாதை. சட்ட அமைச்சர்ன்றது ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதி சார். அது இல்லாம அமைச்சர் வந்து மக்களுடைய சொத்து, மக்களுக்கான ஒரு விஷயம். அதனால அவருக்கு அவருடைய வயதின் காரணமாக, மூப்பின் காரணமாக அமர்ந்து கூட பேசலாம்னு நீதிபதிகள் சொல்லலாம், சொல்லி இருக்காங்க. உள்ள வந்த உடனே
அரசியல் மேடையில பேசுற மாதிரியே பேசுவாரு. நான் லைவ்ல இருக்கேன், அதிகமான ஆடியோ லைன்ஸ் அவர் வந்தாருன்னு அவரே போட்ட டைலாக்கா இல்ல நீங்க எழுதி கொடுத்தீங்களா? அவருடைய பின்பலம் ஒண்ணு விசாரிப்பீங்க. இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஐயா அவர்கள் ஒரு அரசியல்வாதி, அவருடைய ஒரு கட்சியினுடைய நிறுவனர் எல்லாமே. சோ அவரே நீங்க சொல்ற மாதிரி அவரையோ அவர் சார்ந்த விஷயங்களையோ காயப்படுத்துறது எங்க நோக்கம் இல்ல, கனெக்டிவிட்டி கிடைக்குது இல்லையா, அதுக்காக தான் அவரு. அது எனக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் தான் இருந்த தவிர நான் மைனஸா நினைக்கல. பிளீஸ் சார், சில நீதிமன்றங்கள்ல இந்தி இருக்கு, இந்திய தூக்கணும் இனி வரைக்கும் நம்மளும் போராடிட்டு இருக்கோம் சார். அவங்களுடைய ஒரு வெளிப்பாடு தான் அங்க இந்தி சார். நாங்க முதல்ல இல்ல நிச்சயமா முதல்ல வழக்கு விசாரணை ஆங்கிலத்தில் தான் நடைபெறும். சோ திரைப்படத்துக்கான தேவையை பெறுது அது தமிழ்ல வச்சிருக்கோம் சொல்றோம். எங்க நீங்க கேட்ட ஒரு கேள்வி கரெக்ட், இந்தி அதாவது தமிழகத்திலும் சரி வேற முக்கியமான ஒரு விஷயங்களிலும் சரி இந்தி முழுமையாக தமிழகத்தில் அழிக்கப்படவில்லை. அந்த வருத்தத்தின் வெளிப்பாடு அங்க இந்தி வச்சு. சார் அவங்க மேடம் வந்து ஒரு சீன்ல வந்து மோடிக்கு எதுவும் மெசேஜ் இது பண்ணாங்க சார். ஆம் லைசன்ஸ் இன்டர்நெட்ல நீங்க போனீங்கன்னா எல்லாருமே அதுதான் அதுதான் பாப்பீங்க. சோ அது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஆம் லைசன்ஸ் ஆக்ட் ஆப்ல என்ன இருக்கோ அதுதான். தணிக்கை குழு இதுக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க சார். இருக்கு தணிக்கை குழு படம் பார்த்து சார் சென்சார் பண்ணப்பட்ட காப்பி தான் நீங்க பாத்திருக்கீங்க. குற்றம் புரியும் நபர்களின் விளைவுகளை கவனித்தால், ஏன்னா அவர்தான் படத்தோட அண்டகானிஸ்ட். சோ ஒரு ஒரு லாயர் வந்து நீதிபதிக்கு ஒரு ஒரு மரியாதை செலுத்தி விட்டு தீர்ப்பு படிக்கும் போது எழுந்து சென்று இருக்காங்க. அது இல்லாம இந்த கதையில அவரு ஒரு எதிர்மறை கதாபாத்திரம். சோ அந்த கதாபாத்திரம் அப்படிதான் பண்ணும், அதுக்காக தான் அவர் ஏழை வச்சிருக்கோம் சார். இள வயசுல பாரதியோடைய தோழியே கர்ப்பவிச்சவரே அவரு தான் அப்படின்னு கனெக்ட் பண்றோம் சார். எதிர்மறை கதாபாத்திரம்ன்றதால நீங்க எதிர்பார்க்கிற நேர்மைகளை நாங்க அங்க காட்சிப்படுத்த மாட்டோம் கண்டிப்பா. இல்லங்க, இது அயலிக்கு முன்னாடியே கமிட் ஆன ஒரு மூவி தான் இது. அயலிக்கு அப்ப நான் வந்து இது ஷூட் பண்ணும் போதுதான் அயலியே ரிலீஸ் ஆனது. சோ இது வரிசையா உமன் பேஸ்டா வருது அப்படிங்கறது வந்து இது யதார்த்தம் தான். அது வந்து அதுவா வருது, நானா போய் தேடி போய் இதுதான் சூஸ் பண்ணணும்னு அப்படி எல்லாம் பண்ணல. ஓகே சார், மிக்க நன்றி. சப்போர்ட் பண்ணுங்க சார், சப்போர்ட் பண்ணுங்க. ஓ ஓ கேளுங்க கேளுங்க சார், கண்டிப்பா கேளுங்க சார், கண்டிப்பா. ஓகே பாரதி துப்பாக்கி கேட்டதாலதான் சட்ட அமைச்சர் வரைக்கும் அங்க வந்தாரு. சும்மா போயிட்டு இஸ்ராக்கு இப்படி நடந்துருச்சு, ஊர்ல இருக்க எல்லா பொண்ணுக்கு நடக்குதுன்னு ஒரு வழக்கு போட்டிருந்தா இந்த வழக்கு ரொம்ப சாதாரணமான ஒரு வழக்கா போயிருக்கும். துப்பாக்கிங்கிற ஒரு விஷயம் உள்ள வந்தோடனே எல்லாரும் திரும்பி பாக்குறாங்க, பொதுமக்கள் திரும்பி பாக்குறாங்க, எல்லாருக்குள்ளயும் ஒரு கேள்வி வருது. அப்புறம் அவங்க நிறைய கேள்விகள் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. சோ இங்க இருக்கிற பிரச்சனையை வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும்னா அதுக்கு ஒரு கருவி தேவைப்படுது, அதுதான் ஹீரோயின் எடுத்துட்ட கருவி துப்பாக்கி. அவ்வளவுதான். என்ன சொல்லணும் அழுப்பு ஆமா, இது ரொம்ப பெரிய விஷயம், ஒரு நல்ல கேள்வி இது. எனக்கு வந்து இது இவ்வளவு நாள் படத்துல நடிச்சிட்டு இருக்கும் போது ப்ரிவியூ பார்க்கும் போதெல்லாம் ஃபீல் ஆகல. ஒரு நாயகியா ஒரு படம் பண்ணி ஒரு மக்கள் பிரதிநிதியா நீங்க எல்லாம் வந்து பார்க்கும் போது, இப்ப இன்னைக்கு கூட ஒரு படம் பார்க்க வந்திருக்காரு, நான் மட்டும் வந்து பிரஸ் மீட்ல நின்றுட்டு இருக்கேன். இது வந்து இப்ப அவர் வந்து நின்று நான் வந்து வேடிக்கை பாக்குறது, இது எல்லா காலகாலமா நடந்துட்டு இருக்க விஷயம். ஆனா நான் நின்று அவர் வந்து என்னை என்கரேஜ் பண்றதுங்கிறது உண்மையிலேயே வந்துட்டு பாரதிய ஃபர்ஸ்ட் சப்போர்ட் பண்ற ஒரு மனுஷன் வந்துட்டு செந்தில் கணேசன் தான் நான் நினைக்கிறேன். சொல்றதுல நான் அவருக்கு ரொம்ப தேங்க் பண்ணணும். எல்லா வகையிலும் எனக்கு நிறைய சுதந்திரம் கொடுத்திருக்கிறாரு, மனசார என்னை வந்து என்னோட வளர்ச்சிக்கு வந்து சப்போர்ட் பண்ணி நின்றுருக்காரு. எனக்கு நடிகர்கள் பத்தி பெருசா ஐடியா இல்ல, அதாவது நான் அடுத்து இந்த மாதிரி கதை நடிப்பேன், இந்த மாதிரி படம் நடிப்பேன் அப்படின்னு எனக்கு தெரியல. இந்த படமே வந்து சார் வந்து சொன்னாங்க, இதுல வந்து ஒரு யதார்த்தமான ஒரு கதாபாத்திரம், அதை நீங்க பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரி ஒருவேளை தொடர்ந்து கதைகள் வந்தா அது பொருத்தமா இருந்தா கண்டிப்பா நடிப்பேன்.
நன்றி.